தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரயில் கொள்ளை சம்பவம் 2016 வருடம் நடந்தது. பூட்டிய ரயில் கதவுகள், வேகமாக சென்ற வண்டி, பாதுகாப்புடன் சென்ற பணம், இப்படி இருந்தும் எப்படி திருட்டு போன்றது? யார் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் ஸ்டாலின். வெல்கம் டு டாப் தமிழ். சேலத்திலிருந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் 342 கோடி பணத்தை சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதன்படி பணத்தை ரயிலில் கொண்டு செல்லலாம் என முடிவெடுத்தனர். எனவே சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்லும் சென்னை எக்ஸ்பிரஸ் வண்டியில் ஒரு பெட்டியில் பணத்தை பத்திரமாக வைத்தார்கள். திட்டமிட்டபடி 2016 ஆகஸ்ட் 9 சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி அலுவலகத்திற்கு பணம் கொண்டு வரப்பட்டது. வங்கி அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட பெட்டியை திறந்தார்கள். அப்போது பெட்டியின் உள்ளே சூரிய ஒளி அடிப்பதை கண்டார்கள். மேலே பார்த்தபோதுதான் தெரிந்தது, அங்கு பெட்டியின் கூரை துளை போடப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போன அதிகாரிகள் இது எவ்வாறு நடந்தது என்று குழம்பினார்கள். கொண்டு வந்த பணத்தில் 5,78,00,000 கொள்ளை போனது கணக்கிடப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவத்தை யார் அரங்கேற்றியது? யார் யார் இதன் பின்னணியாக இருந்துள்ளனர் என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீஸ் விசாரணை நடத்தினார்கள். இது தொடர்பாக வழக்கினை 2 வருடம் நடத்தியும் போதுமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. எனவே சிபிசிஐடி நாசாவின் உதவியை நாடியது. எனவே நாசா சேலத்திலிருந்து சென்னை வரையிலான 350 கிலோமீட்டர் பயணத்தை அடிப்படையாக கொண்டு சுமார் 20 புகைப்படங்களை சிபிசிஐடிக்கு கொடுத்துள்ளது. அதன் பிறகுதான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்கிற தகவல்கள் வெளியாகிறது. இந்த புகைப்படங்களின் அடிப்படையில் பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 11 கட்டிட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மோகர் சிங் என்பவர் அவருடைய நண்பர்களுடன் இந்த கொள்ளையை அரங்கேற்றியது தெரிய வந்தது. இந்த மோகர் சிங் என்பவர் மத்திய பிரதேசம் குணா மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரது குடும்பத்தினர் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். கொலை வழக்கில் தேடப்பட்டதால் தென்னிந்தியாவுக்கு இடம்பெயர்ந்த மோகர் சிங் கடந்த 2016 தமிழகத்திற்கு வந்துள்ளார். தனது கும்பலுடன் சேர்ந்து விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ரயில் நிலையங்கள், ரயில்வே பாதைகள், பாலங்கள் அருகே தங்கியுள்ளனர். அப்போது சேலத்தில் தங்கியிருந்த தனது கும்பலை சேர்ந்த ஒருவர் மூலமாக ரயிலில் பணம் கொண்டு செல்லப்படுவது தெரிய வந்தது. இதை பயன்படுத்தி கொள்ளையடிக்க இந்த கும்பல் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அயோத்தியா பட்டினம் மற்றும் விருத்தாச்சலம் இடையே 1 வாரத்துக்கு மேலாக பயணம் மேற்கொண்டு நோட்டமிட்டுள்ளனர். சின்னச்சேலம் விருத்தாச்சலம் இடையே 45 நிமிடங்களுக்கு மேலாக இடைவிடாமல் வண்டி செல்வதை அறிந்த இந்த கும்பல் தங்களது கொள்ளை திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்தது. அது மட்டுமல்ல, இந்த வண்டி சேலத்திலிருந்து விழுப்புரம் வரைக்கும் டீசல் என்ஜினால் இயக்கப்படும். பிறகு விழுப்புரத்தில் எலக்ட்ரிக் என்ஜின் மாற்றப்பட்டு சென்னைக்கு இயக்கப்படுகிறது. வண்டியின் மேலே ஏறி பணத்தை கொள்ளை அடிப்பதால் வண்டி விழுப்புரம் வருவதற்கு முன்னாடி கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தனர். அப்போதுதான் ஓவர்ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன் தொல்லை இருக்காது என புத்திசாலித்தனமாக திட்டமிட்டிருந்தனர். இதன்படி சின்னச்சேலத்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் ரயில் நின்றபோது அதில் ஏறிய மோகர் சிங் உள்ளிட்ட 5 பேர் பணம் எடுத்து சென்ற பெட்டிக்கு மேலே சென்று பேட்டரியால் இயங்கும் கட்டர் மற்றும் கையால் இயக்கப்படும் கட்டர் ஆகியவற்றை கொண்டு துளையிட்டுள்ளனர். பின்பு பெட்டிக்குள் சென்று அதிலிருந்த ரூபாய் நோட்டுகளை 6 லுங்கிகளில் சுற்றி எடுத்துள்ளனர். வண்டி விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அருகே வயலூர் மேம்பாலத்தை வந்தபோது அங்கு காத்திருந்த அவர்களின் நண்பன் மகேஷிடம் பணத்தை வீசியுள்ளார். பின்பு அவர்கள் வண்டியில் இருந்து கீழே குதித்து தப்பித்துள்ளனர். கொள்ளையர்களின் சொந்த ஊரான மத்திய பிரதேசத்திற்கு சென்று பணத்தை பங்கிட்டு கொண்டனர். பிறகு சம்பவம் முடிந்து 3 மாதங்களில் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் கொள்ளை பணத்தில் பெரும்பகுதியான 500 ரூபாய் நோட்டுகளை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். போதிய நேரம் இல்லாததால் முழு பணத்தையும் கொள்ளையடிக்க முடியவில்லை என்று விசாரணையில் கூறினார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்டாலின்.